ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சங்கரா மீன் குழம்பு செய்யலாம் வாங்க. கிராமத்து ஸ்டைலில் சூப்பரான மீன் குழம்பு செய்யலாம். ஒரு கடாயில் ஒரு அரை ஸ்பூன் அளவு கடுகு, சோம்பு, சீரகம், வெந்தயம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். வறுத்து இதை தனியாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் புளி கரைச்சி எடுத்துருக்கேன், அதோடு ஒரு மூணு ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளியாக ஒரு அரை தக்காளி போல் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, வெந்தயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து வடகம் சேர்த்துருக்கேன், வெங்காயம் சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்த அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம கரைச்சி வச்ச புளியை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அரைச்சி வச்ச இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து வந்த அப்புறம் மீன் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்து ஒரு 7-10 நிமிஷம் போல் கொதிக்கி விட்டு இறக்குனா சூப்பரான மீன் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.